श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक् प्राणश्चक्षुः श्रोत्रमधोबलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्मनिराकुर्यां मामा ब्रह्मनिराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्माः ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। छांदोग्योपनिषद् नालावदि अध्यायम् 15वदि खंडम படிக்கல ஆனா அதுடைய விஷயத்தை பேசிருக்கோம் கடந்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் அந்த விவரணம் சொல்ல வேண்டியிருக்கு இதுல வந்து நான் முதல் ஒரு 4 மந்திரங்கள் படிச்சுடுவேன் அங்க வரைக்கும் உங்களுக்கு விஷயம் சொல்லிருக்கேன் य एषः अक्षिणी पुरुषः दृश्यत एष आत्मेति होवाचैतदमृतम् अभयम् एतद् ब्रह्मेति तद्यद्यप्यस्मिन् सर्पिर्वोदकं वा सिञ्चति वर्त्मनि एव गच्छति एतगं सम्यद्वाम इत्याचक्षत एतगं हि सर्वाणि वामान्यभिसंयन्ति सर्वाण्येनं वामानि अभिसंयन्ति य एदं वेद एषवु एष एषवु एव वामनीरेष हि सर्वाणि वामनि नयति सर्वाणि वामनि नयति एवं वेद एषवु एव भामनीरेष हि सर्वेषु लोकेषु भाति सर्वेषु लोकेषु भाति य एवं वेद। நாலாவது அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு உபாசனா உபகோஷல வித்யா சத்யகாம ஜாபால குருவாயிட்டார். இப்போ அவர்கிட்ட வந்த இந்த உபகோஷல அனே சிஷ்யனுக்கு பல வருடங்கள் படித்ததுக்கப்புறம் குரு வந்து சமாவர்த்தன கிரியை பண்ணல கான்வோகேஷன் பண்ணி டிகிரி கொடுக்கல அவர் பாட்டுக்கு அவர் யாத்திரைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் இவன் வந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு கொஞ்சம் முதல்ல மனஸ்தாபம் வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் முன்னாவிரதம் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்ரத்தா பக்திக்கு இவர் செஞ்ச பன்னெண்டு வருஷங்களுடைய சேவைக்கு 3 அக்னி தேவதர்கள் கார்ஹபத்யாக்னி தட்சிணாக்னி ஆவனியாக்னி தட்சிணாக்னி இந்த 3 தேவதைகள் வந்து இவனுக்கு அந்த குரு வரதுக்குள்ள இவனுக்கு நம்ம ஏதாவது வித்தியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 சேர்ந்து அவனுக்கு வந்து வித்தியன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அதில் வந்து பிரம்மா பிரம்மனு பற்றி சொல்லணும். ஆனால் பிராணம்தான் பிரம்மம்னு சொல்லி அப்படி என்ன ஹிரண்ய கர்ப்ப உபாசனை 2 அங்கி உபாசனைகள் அப்புறம்
கம் பிரம்மா கம் பிரம்மா அப்படின்னு ஈஸ்வர உபாசனா. இது ரெண்டும் சொன்னதுக்கு பிறகு ஒரு ஒரு அக்னி தேவதை மறுபடியும் தனியாக ஒரு அங்க உபாசனும் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த அங்க உபாசனில் வந்து ஆதித்ய புருஷ உபாசனா, சந்திர புருஷ உபாசனா, வித்யுத் புருஷ உபாசனா. ஆனால் அங்கே அது சொல்லும்போது நாலு நாலு தேவதர்கள், அதில் ஒரு தேவத்தனே அதிஷ்டானமாக வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஆதித்ய சந்திரமா அண்டு வித்யுத் மின்னல். ஸோ மொத்தம் இப்படி அஞ்சு வகையான உபாசனைகள் சொல்லி, அதுக்கப்புறம் நாங்கள் எந்த கதிலும் இந்த உபாசகர் போவார் அப்படின்னது வந்து நாங்கள் சொல்லலை. உனக்கும் உங்கள் குரு வந்து அதை உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு. குரு வந்தார், உபகோஷன் பார்த்தார், நீ ரொம்ப எக்ஸ்ட்ரா ஏதோ படித்த மாதிரி ஒன்று மூஞ்சில் தெரியுறதே, நல்லா எங்காவது யூடியூப்பில் பார்த்து படிச்சியா, எந்த புஸ்தகம், ஹிக்கின் பாத்தம்ஸில் ஏதாவது புஸ்தகம் கிடைச்சதா, பிரம்ம வர்ச்சஸ் தெரியறதே ஒன்று மூஞ்சில் அப்படின்னா யார் சொல்லி தருவாங்க? நீங்கள் இருக்கும்போது இந்த அக்னி தேவதைகளை வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி இருக்கான், ஆனால் நீங்கள் இல்லாதபோது இவங்களுக்கு வேறு அப்படின்னா இவங்களை தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படி குருவுக்கு புரிஞ்சது. சரி, ஆனால் கூட இன்னும் நான் நல்லா சொல்லித்தரணும், உனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ படித்த இந்த 15வது அத்தியாயத்தில் விஷயம் என்னன்னா, இந்த ஈஸ்வர உபாசனை அவங்க சொல்லி கொடுத்தாங்க, கம் பிரம்மா கம் பிரம்மானு. ஆனால் அது மேலே இன்னும் நான் சில விசிஷ்ட குணங்கள்னு சொல்கிறேன் அந்த ஈஸ்வரனை பற்றி. குணவிசிஷ்ட காரண பிரம்மா இல்லைன்னா காரண பிரம்மா இல்லைன்னா ஈஸ்வர உபாசனை. இந்த குரு எக்ஸ்ட்ராவாக இப்போ சொல்லி கொடுக்குறது, சில விசேஷங்கள் ஆட் பண்ணுறாரு. அதையும் பார்த்தோம் என்னன்னா, அக்ஷி புருஷ உபாசனை, கண்ணு மேலே கண்ணுக்கு பின்னாடிக்கிற கண்ணுக்கு கண்ணாக இருக்கிற கேனோபனிஷத்து பாஷையில் அக்ஷி புருஷ உபாசனை. இது பிரம்மசூத்திரத்தில் கூட விவரணம் செய்யப்பட்டது. அங்கே பிரம்மசூத்திரத்தில் அந்தர் அதிகரணம்னு விசாரணை, அந்தர் அதிகரணம். அப்போது அந்த அந்தராத்மா இல்லைன்னா ஈஸ்வர இங்கே புருஷ. இது பற்றி அதில் சொல்லும்போது, இதுக்கு கண்ணு ஒரு ஸ்தானமாக இருக்கு, கண்ணுக்கு அந்த ஸ்தானம் கொடுத்த அந்த ஸ்தானி பின்னாடி, அப்போ அவன் எவ்வளோ ஒட்டுக்காமல் அசங்கமாக இருப்பாருன்னு ஒரு உதாரணம் கொடுத்தாரு. கண்ணில் பாருங்கோ, எந்த ஃபாரின் பாடி, எந்த தூசி, ஆயில், ஜலம் ஏற்றி நிலவு பண்ணார், அது உடனே வெளியில் போகணும், அது உறுத்தும் அங்கே. அதனால் எக்ஸ்ட்ரா ஜலமெல்லாம் வந்து அந்த டஸ்ட்டு வெளியே போகணும், சின்ன பார்ட்டிகள் கூட. ஸோ என்ன காட்டுறது இது? அவர் இங்கே உதாரணம் வந்து சர்பி கீன்னு சொல்கிறார், ஆயிலன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. அதனால் ஸ்தானிக்கே இவ்வளவு மகாத்மியம் இருந்தால் ஸ்தானத்துக்கு எவ்வளோ மகாத்மியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஸ்தானம், இது ஸ்தானம் அது ஸ்தானி, ஏன் அங்கே அங்கே மாதிரி அது டவுட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, பதங்கள் பக்க பக்கத்தில் இருக்கு. கௌமுதிக நியாயம், அப்புறம் கிம் உத்த, என்ன சொல்ல, இதே இப்படி இருக்கும்போது அதை பற்றி என்ன சொல்ல அனேது சொல்ல. அதுக்கப்புறம் இந்த பலம் பற்றி சொல்லும்போது, இது இப்படி இந்த உபாசனை செய்கிறவனுக்கு பாப புண்ணியங்களை ஒட்டுக்காது, ஒருவேளை கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்தினை காட்டிக்க மாட்டான், தாங்கிடுவான் அப்படின்னு சொல்லி. அந்த ஈஸ்வரனுக்கு அஞ்சு குணங்கள் இருக்குது, இன்னும் இது கூட நீ நினச்சி செஞ்சால் இன்னும் பலம்னு சொல்லி, அந்த குணங்கள் என்னானது நான் பேர் மட்டும் சொல்லி நிறுத்திட்டேன் கடந்த வகுப்பில். அமிர்தம் ஒரு வார்த்தை, அமிர்தம்னா இங்கே அது தேவலோகத்தில் கிடைக்கிற அமிர்தம் இல்லை, அப்படி எல்லாமே என்ன தெரிஞ்சுக்கணும், நித்தியத்துவம் அனு புரிஞ்சுக்கணும். அமிர்தம்னா மிருதம் இல்லாதது, மிருதம் இல்லாததுன்னு நித்தியம்னு அர்த்தம். அது ஏதோ திரவம் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே இருப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, நித்தியத்துவம். ரெண்டாவது அபயத்துவம், அபயம்
பயம் இல்லாமல் இருக்கிற ஸ்திதி. ஸோ ஈஸ்வரனுக்கு ஏதாவது பயம் இருக்குமா? ஈஸ்வரன் நினச்சி நம்ம தான் பயப்பட்டுருக்கோம் இல்லையா? மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன சொல்லும்போது இங்கே நான் எதுக்கு பயப்படணும்? என்ன ரிலேட்டிவ் திங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அனுபவப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது பயம் உருவாகும், மனசில் உருவாகும். ஈஸ்வரன் மட்டும் அபயம். அதனால் நித்தியத்துவம், அபயத்துவம், அதுக்கப்புறம் சம்யத்வாம, சம்யத்வாமான்னு வருவார். யாருக்குள்ளே எல்லாமே நல்ல மங்களகரமான விஷயங்கள் இருக்கின்றனதோ, மங்களகரமான மங்களகரமாக இருக்கிற, சரியா, மங்களகரமானதெல்லாம் வச்சிருக்கிறேன், அதனால் சகல குணகண விசிஷ்டன்ற குணங்கள் இருந்த தேவன் ஈஸ்வரன். அப்புறம் வாமனி அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட வச்சிருக்கிறது மட்டும் இல்லை மங்களகரமான குணங்கள், அது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர். அதனால தானே ஈஸ்வரன் ஆராதனை, எந்த கடவுள்னு சொன்னால் கூட நமக்கு கொடுப்பார், நமக்கு காப்பாற்றுவார். நமக்கு நம்மக்கிட்ட இல்லாதது எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவர் சர்வஜ்ஞனம், சர்வசக்திமான். அதனால் வாமனி என்ன, அந்த வாமன்ன நல்லது என அர்த்தம், ஓகே, குட் என அர்த்தம். அதனால் மங்களகரமானதெல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் பாமணி அப்படின்னு சொன்னால் அசல் உயிரினேது அந்த மமைவாம்சோ ஜீவலோக்கேனது அம்சம் அனைது அங்கே வரணும் இல்லையா? அதுக்கு இங்கே வந்து சைத்தன்ய பிரதாதா, சைத்தன்யத்தினே கொடுக்கணும் முதல்ல. இந்த சைத்தன்யம் இருந்ததுக்கப்புறம்தான் அங்கே வேறு மங்களமாக அமங்கலமாக அதெல்லாம். முதல்ல சைத்தன்யம் இருக்கிறதே மங்களம், அது உயிரோடு இருக்கணும் இல்லை. உயிரோடு இருக்கிறதுக்கு அப்புறம் அது புண்ணியமாக பாபமானது. அங்கே அசல் இல்லவே இல்லை, எதுவுமே சைத்தன்யமே இல்லை, உயிர் இல்லைன்னு அதில் என்ன பிரயோஜனம்? அதனால் பாமணி. ஸோ இப்படி அஞ்சு விஷயங்கள், அமிர்தம், அபயம், சம்யதாம, வாமணி அண்ட் பாமணி, இத்தனை குணங்கள் இருக்கிற அந்த ஈஸ்வரனை நீ உபாசனை பண்ணால் பலம் என்னன்னா இந்த குணங்கள் எல்லாம் உனக்கு வரும். இல்லை ஒரு குணத்தினை நீ பண்ணால் கூட அந்த குணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உனக்கு வரும், அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பலமும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இது சொல்லும்போது இப்போ அஞ்சாவது கடைசி ஒரு மந்திரம் இருக்கு, அதையும் படித்தாச்சுன்னா என்ன அதையோட அர்த்தம் என்னன்னு சொல்கிறேன். இது நம்ம அன்றைக்கி பேசலை. அஞ்சாவது மந்திரம், அத எது செய்வாஸ்மின் சவ்யம் குருவந்தி எதிச்ச நாட்சிஷமேவாபிசம்பவந்தி அர்ச்சிஷோ அஹரண்ய அஹரன் அஹரன்ஹ ஆபூரியமான பக்ஷமா பக்ஷமாபூர்ணமான அபக்ஷாத்யான் ஷடு ஷடுதங்கேதி மாசாகும் ஸ்தான ஸ்தான மாசேபியஹ சம்வத்சரகும் சம்வத்சராத் ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத் புருஷோ புருஷ அமானவ ச ஏனான் பிரம்ம கமயதி ஏஷ தேவபத பிரம்மபத ஏதேன பிரதிபத்யமானாம் இமம் மாணவம் மாணவம் மாணவமாவர்த்தம் நா ஆவர்த்தந்தே நா ஆவர்த்தந்தே. இதோட அந்த கண்டம் முடிதான். என்ன இங்கே சொல்கிறாருன்னா, இந்த உபாசனை முக்கியமாக சொல்ல வந்தது இந்த அஞ்சு விசிஷ்ட குணங்கள் இருக்கிற ஈஸ்வரன் அனி சொன்னதுக்கப்புறம், இப்போ இவன் வந்து சகஜமாக உபாசனை பண்ணுறதுனால இவர் நல்ல கத்தி தான் அடைவான். பகவத்கீதையில் சொன்ன மாதிரி இந்த உபாசகனுடைய மார்க்கம் கத்தி வந்து எப்படி அனேது பகவத்கீதையில் சொல்லப்பட்டது. இங்கே
கண்டிப்பாக அவன் வந்து நல்ல சுக்ல மார்க்கத்தில் தான் போவான். ஆனால் அந்த சுக்ல மார்க்கத்தில் போகும்போது இங்கே கொஞ்சம் விவரமாக என்னென்ன தேவதைகள் வந்து அவனை ஒரு ஸ்டேஷனில் இன்னொரு ஸ்டேஷனுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தோம். உபனிஷத்தில் ஏஹி ஏஹி அனி வர வர சொல்லி வாங்கு வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு முண்டக உபனிஷத்தில் பார்த்தோம். கீதாவில் சோக்கில் வந்து ரொம்ப சுலபமாக நமக்கு அக்னி ஜோதிரஹ சுக்லஹ அங்கே சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் நம்ம அப்படியே லிட்டரலாக எடுத்துக்கூடாது. ஓகே, பகலாமா, அப்புறம் வந்து சூரியன் இருக்கும்போது அதெல்லாம் அக்னிஹி ஜோதிஹி அஹா சுக்லஹ, அது சுக்லபக்ஷமாக அதெல்லாம் ஷண்மாசா உத்தராயணம்னு இதெல்லாம் கேலண்டரு கீழே வரும். தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனாஹ அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டது. உபாசகனுடைய விஷயந்தான். சரி, இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு வந்து இந்த உபாசனை செய்கிறவனுக்கு இறந்து போனதுக்கப்புறம் அந்தேஷ்டி அந்த மரணத்துக்கு அப்புறம் செய்கிற கர்ம கூட பண்ண வேண்டியதில்லேன்னு உபனிஷத்து சொல்கிறது. இந்த ஆச்சாரியர் சொல்கிறாருங்க, சரியா? ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சங்கரர் ஜாக்கிரத்தை எழுதுறாரு. அது வந்து நம்ம வந்து யூ ஷுட் நாட் டேக் இஸ் எக்ஸ்கியூஸ். எதுக்கு அப்படி புரியுறதா? மரணத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் வந்து சரீர உயிரோடு இருக்கிறபோது வரைக்கும் அவனை கர்மம் அவனை பண்ணிக்குவான், ஒரு வயசாகி முடியாத வரைக்கும் பண்ணிக்கிட்டுவான் ஏதோ. ஆனால் அந்த அந்தேஷ்டி கர்மம் மட்டும் அவனுக்கு யாராவது பண்ணணும். அந்தந்த பத்தத்தில் அப்படி பண்ணாதான் இந்த உபாசகனானும் அவனும் நல்லபடியாக அடுத்த சரீரம் கடித்து எந்த லோகம் எங்கே போவானும் நமக்கு கண்ணு தெரியாது. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறத நம்ம நம்புகிறோம். இவன் உபாசகனால் கண்டிப்பாக சுக்லகதியில் போகணும். பட் இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது யாராவது அந்த பண்ணானும் பண்ணாட்டாலானும் பரவாயில்ல அந்த மாதிரி இங்கே உபனிஷத்து சொல்கிறது. அதுக்கு சங்கரர் சொல்கிறாரு, இது வந்து ஏன் அப்படி சொல்கிறதுன்னா உபாசன ஸ்துத்தியர்த்தம், உபாசனத்தின் பாராட்டுறதுக்காக தவிர நத்து நந்தி அந்தேஷ்டி நிந்தித்தார்த்தம், அந்தேஷ்டின்னு நிந்தை பண்ணுறதுக்காக பண்ணல. ஆனால் உபாசனுடைய பவர் அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இது நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸ்கியூஸ். இப்போ உதாரணத்துக்கு பூஜை செய்யும்போது இதுக்கு பதில் அக்ஷதான ஸ்தானத்தில் பதில் ஜலம் விடுறேன், அக்ஷயத்தை பதிலாக ஏதேதோ ஆபரணம்னு இது அக்ஷத்தை கொடுக்குறேன், அப்படி ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் வாங்க முடிஞ்சானும் செய்ய முடிஞ்சானும் கொடுக்க முடிஞ்சால் கூட நீ அப்படி அது டெய்லி எடுத்துக்கலாமா? அப்படி அது ஆபத் தர்மமாக சொல்லப்பட்டது. சரியா? இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா அந்த சாஸ்திரத்தை நம்பி கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறவங்களுக்கு பிள்ளை இல்லையே குழந்தை இல்லையே யாராவது ஒருத்தர் அப்புறம் எனக்கு இந்த கர்ம பண்ணி அனுப்பணுமே பண்ணலன்னு அப்புறம் நான் எங்கே எப்படி போவே அதெல்லாம்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கூடி இருக்கிறவங்களும் ரொம்பவே சிந்திப்பாங்க. அதை பற்றி சிந்தித்து அதனால தான் அப்பா நீ அப்புறம் பணம் இல்லை நான் பண்ணலன்னு சொல்லக்கூடாதுக்கும் நான் பணம் வச்சுட்றேன் நீ எனக்கு பண்ணு எல்லாம். இவன் பண்ணுவானா செலவு பண்ணுவானோ தெரியல அப்புறம் இல்லை பயம். இதெல்லாம் எவரு யாருக்கு? உபாசனை. இன்னும் அங்கே போகிறேன் இங்கே வரேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அவங்களுக்கு தான். சரியா? நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம கூட நெக்லெக்ட் பண்ணல. பட் விஷயம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சங்கரர் எழுதுறார். அப்புறம் இந்த சுக்லகதியில் கொண்டு போகிற தேவதைகள் ஸ்டேஷன்ஸ் என்ன அது சொல்லிவிட்டு முடிஞ்சிடும். முதல்ல வந்து அர்ச்சி தேவதா. இங்கே கூட பார்த்தீங்களா அக்னிஹி ஜோதிஹி சுக்லஹான் இதை வந்து இது கேலண்டரை எடுத்துக்கூடாது. அக்னி தேவதா, ஜோதிர் தேவதா, பகல் தேவதா, சுக்ல தேவதா அது இங்கே லிஸ்ட்டு வரும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த பகவத்கீதா ஸ்லோகத்தின் படித்தேன். இங்கே லிஸ்ட்டு இப்படி பார்த்தா ஜோதி அர்ச்சி தேவதா முதல் ரிசீவ் பண்ணிக்கிறது. யூ கோ டு அர்ச்சி ஸ்டேஷன். அப்புறம் அங்கே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அர்ச்சி தேவதா ஒன்று வந்து பகல் தேவதா அகர் தேவதா ஸ்டேஷனுக்கு கொண்டு போவார். அகர் தேவதா ஸ்டேஷன்லேருந்து சுக்லபக்ஷ தேவதா ஸ்டேஷன், சுக்லபக்ஷ தேவதா ஸ்டேஷன்லேருந்து உத்தராயண தேவதா, உத்தராயண தேவதிலேருந்து சம்வத்சர தேவதா. சரியா? இங்கே உத்தராயணம் வரைக்கும் தான் பகவத்கீதா ஸ்லோகம்லாம் சொல்லப்பட்டது.
சம்வத்சர தேவதை. சம்வத்சர தேவதை வந்து ஆதித்ய தேவதை கிட்ட கொண்டு போய் விட்டுடுவார். ஆதித்ய தேவதை சந்திர தேவதை கிட்ட, சந்திர தேவதை வித்யுத் தேவதை. இப்போ இதில் மூணு வந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே வித்யுத், வித்யுத் தேவதைக்கு அப்புறம் தத்புருஷ அமானவ புருஷகான்னு ஒரு வார்த்தை வந்தது. அதில் அமான புருஷகன்னா மனுஷனுக்கு மேலே மீறி உன்னதமாக இருக்கிற ஒரு தேவதை. அவன் ஆனால் நான் அவன் ஃபுல்லாக செமி காட் அனு சொல்லணும். அமான புருஷ அவன் பிரம்மலோகத்துக்கு கொண்டு போயிடுவான். பிரம்மலோகம் பற்றி நமக்கு தெரியும், அங்கே கிளாஸுக்கு போய் படிக்கணும். சரியா, அங்கே நான் கிளாஸுக்கு அப்படியெல்லாம் போகமாட்டேன்னு திரும்பி அனுப்புவார். கிரமமுக்தி கூட இருக்காது. இங்கே நம்ம லீவ் எடுத்துக்கலாம், ஸ்கிப் பண்ணலாம் கிளாஸு, அங்கே பண்ண முடியாது. நிறையா பேர் என்ன சொல்லுவோம், இப்போ அங்கே கிளாஸுக்கு வரணுமா, கஷ்டம். சார் அங்கே இருக்கிறவங்களு வருவார, எங்கன்னா டிராஃபிக்கு, வெஹிக்கிள் இல்லை சார், வயசாக ஏதோ சொல்லுவோம் இல்லையா, டிராஃபிக் ஜாம், அப்படி இருக்க இப்படி இருக்க வேலை இருக்கேன்னு. அப்படி இருந்தால் கூட இப்போ இப்போ பண்ணிட்டால் நல்லது, இங்கே ஜீவன் முக்தி வரும். இல்லைன்னா இப்போது இதெல்லாம் டிராஃபிக் ஜாம் இல்லையா, இத்தனை ஸ்டேஷனில் வந்து போகணும், இவ்வளோ ட்ராவல் பண்ணணும், சரியா, எல்லாம் போய் எல்லாம் ஒடுங்க நடக்கணும், ஃபைனல் முடியணும். ஆனால் அதுக்கப்புறம் முடியல, கிளாஸ் கேட்கணும் அங்கே. அதனால் இங்கே டிராஃபிக் ஜாம் இருந்தாலும், ஃபேமிலியில் ஜாம் இருந்தாலும், பிரெட்டு ஜாம் பண்ண வேண்டியிருந்தால் கூட விவேகம் இருக்கிறவன் எப்படியோ இங்கே பண்ணுறேன் சார். இதுக்கு மேலே இங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சொல்லுங்கள். மனுஷ ஜென்ம கிடச்சது, ஏதோ பரவாயில்ல, ஏதோ கிளாஸும் கிடச்சது, சொல்லி கொடுக்குறது யாரும் இருக்கான், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படி கூட கூடவே பண்ணிக்க வேண்டியதுதான். ஆசிரமில் இருக்க சொன்னோம் 12 வருஷம் இல்லையே, நல்ல கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து நிறைய அனுபவிச்சாச்சு, அனுபவிச்சிட்ருக்குறோம், எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, இனிமேல் என்ன பாதி படி அப்படின்னு அர்த்தம். சரியா, இது இங்கே போஸ்ட்போன் பண்ணுறவனும் ரொம்ப ஏமாந்து போகிறவன் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு, கிரமமுக்தி போகிறதுக்கு நம்ம என்ன அவ்வளவு உபாசனமாக பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த கிளாஸ் கூட கேட்கலன்னு வச்சுக்கோங்கோ, இந்த சத்சங்கத்துக்கு வரலன்னா நமக்கு எப்படி சித்தசுத்தி ஏற்பட்டு பாப்ப நாசனமாகி மன வாசனாட்சயம் ஏற்பட்டு எனக்கு ஞான நிஷ்டை வரும். அதனால் வி ஹாவ் டு டூ சின்சியர்லி அட்லீஸ்ட் திஸ். நமக்கு இதே உபாசனா, இதே யக்னம், இதே யாகம். சரி, அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுது, ஏதான் பிரம்ம கமயதி ஏஷ தேவபதோ பிரம்ம பதஹா. இந்த சுக்லகத்தினிக்கு ரெண்டு வேறு பேர் கொடுக்குறது உபனிஷத்துங்க. கேட்குறதா, நான் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறேன். ஒன்று வந்து தேவபதம், தேவ மார்க்கம், இன்னொன்று பிரம்மபதம். சரியா, தேவத்துகள்னால கூட்டிகிட்டு போய் அந்த பிரம்மனு தேவன் தானே, அங்கே வரைக்கும் போகிறது. அங்கே போனதுக்கப்புறம் சரி, பிரம்ம இருக்கிற ஊர்னால பிரம்மபதம், அங்கே போய் கழுத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பிரம்மனை பற்றி இல்லை, அந்த பிரம்மன், அந்த பிரம்மாஜி பற்றி இல்லை, அந்த பிரம்மனை பற்றி பிடிக்கணும். அதனால் பிரம்மபதம். இதுக்கே தைத்திரிய உபநிஷத்தில் சேந்திரயோனிஹி இந்திரயோனிகன்னு பேர் கொடுக்கப்பட்டது. இதுக்கு அங்கே அங்கே உபாசனை தானே நிறையா. அப்படி சொல்லி இமம் மாணவம் மாணவம் ஆவர்த்தம் ந ஆவர்த்தே, அனாவர்த்தம் நாவர்த்தந்தே. அதான் இங்கேருந்து கிரமமுக்தி அடைவான் அப்படின்னு சொல்லி இந்த உபாசனை இது முடிஞ்சதுனால அந்த வார்த்தை ரெண்டு வாட்டி சொல்லி உபனிஷத்து முடிக்கிறது. ஸோ ஃபைனலாக 5 விஷயங்கள் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. உபகோஷல சிஷ்யனும் குரு வந்து சத்தியகாம ஜாபால 5 உபாசனைகள். இது இப்போ சொன்னதில் சைட் பாயிண்ட்ஸ் தான். 2 வந்து அங்க உபாசனைகள், அங்கி உபாசனைகள், 3 அங்க உபாசனைகள், 5 அவ்வளோதான். அதுக்கு பல தேவதைகள் எல்லாரும் சொல்லப்பட்டது. அடுத்தது இப்போ 16, 17 2 கண்டங்கள் இருக்கு. அதில் வந்து
பதினாறாவது கண்டத்தில் நான் முதல் மந்திரத்தை படித்து அது என்ன விஷயம்னு பேசுவேன். ஏஷ ஹவை யக்ஞஹ யோயம் பவத ஏஷ யஸ்மின் நிதகம் சர்வம் புனாதி யதேஷ யன்னிதகம் சர்வம் புனாதி தஸ்மாத் ஏஷ ஏவ யக்ஞஹ தஸ்ய மனஶ்ச வாக்ச வர்த்தனி. இது வந்து 16-17 கண்டங்கள் வந்து உபாசனை பேசிட்டு வந்துட்டு இருக்கிற உபனிஷத்து திடீர்னு ஒரு வித்தியாசமான விஷயத்தினை பற்றி பேசுகிறது. என்ன அதுன்னா, யக்ன யாகங்கள் பண்ணும்போது அதில் நடக்கிற சில தவறுகளினால் வர பாபத்தினை தடுத்துறதுக்காக அங்கே பிராயஷ்சித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு. பொதுவாக நம்ம எதேதோ எதேதோ பேசுவோம் இங்கே வாத்தியார்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி, பட் இங்கே இது பொதுவாக நம்ம இப்போ கேட்டிருக்க மாட்டோம். இது நமக்கு சாதாரணமாக தெரியற விஷயம் இல்லை. 16வது கண்டத்தில் என்ன அந்த தவறு, யாருனால் அந்த தவறு நடக்கிறது அனேது சொல்லி, 17வது கண்டத்தில் அதுக்கு பிராயஷ்சித்தம் என்ன பண்ணணும் அனேது சொல்கிறது. சரியா? இப்போ முதல் ஒரு மந்திரம் மட்டும்தான் நான் ஏன் படித்தேன்னா, இந்த உபாசனா இந்த விஷயம் இந்த விஷயத்தை இங்கே இது யக்ன சாத்குண்ய சம்பாதனார்த்தம் பிராயஷ்சித்தம் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அது அங்கே சொல்லலை. யக்னத்தில் நல்ல விதமாக யக்னத்தோட பலத்தின் அடையிறதுக்காக அங்கே ஏதாவது தவறு நடந்திருந்தால் கூட யக்னம் மொத்தம் வேஸ்ட்டுன்னு யக்னத்தின்னு விட்டுட மாட்டோம் இல்லையா? என்ன உதாரணம் சொல்கிறோம், சமைக்கும்போது ஏதோ சின்ன பூச்சி விழுந்தால் அதை அப்படியே கரண்டில் எடுத்துகிட்டு போட்டுடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி எப்படியோ சுத்தமாக தவிர மொத்தம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனால் அது மொத்தம்தான் கொட்டி தான் ஆகணும் அனேது சிலது நடக்கும், அது உபயோகப்படுத்தவே முடியாதுன்னு. ஆனால் எல்லாத்தையும் அப்படி பண்ணுறதில்லை, நம்ம ஏதோ வச்சு அது சுத்தம் பண்ணுறோம் திரும்பி இன்னும். அதே போல் இங்கே அந்த பிராயஷ்சித்தம் பண்ணிவிட்டு அப்பப்பப்பவே அந்த நடக்கும்போதே சரி பண்ணிக்கிட்டு போனால் அந்த யக்னம் பலன் கொடுக்கும் அப்படின்னு. இந்த முதல் மந்திரத்தில் அந்த யக்னத்தினி யக்னத் செய்யும்போது தானே தப்பு தவறு நடக்கும், பிராயஷ்சித்தம் பண்ண. யக்னத்தினி வாயு கூட கம்பேர் பண்ணுறது, வாயு கூட கம்பேர் பண்ணுறது. அப்படி சொல்லும்போது ஏன் வாயு கூட கம்பேர் பண்ணது அப்படின்னு சொன்னால், அதுதான் இப்போ படித்தோம். புனாதி சலதி அந்த ரெண்டு வார்த்தை வந்துச்சு. புனாதி என்ன, வாயுவும் சுத்தம் பண்ணும், யக்னமும் சுத்தம் பண்ணும் இல்லையா? அதேபோல் யக்னம் யாரையும் சுத்திப்படுத்தும், யக்ன யஜமானின்னு சுத்திப்படுத்தும். எப்படி யக்னம் சுத்தியாக பண்ணால், யக்னம் யக்னத்துக்காக பண்ணலையே, யக்ன யஜமானியோடு பலந்துக்கானே. அதே போல் வாயு வந்து ஒரு இடத்துல நொந்து செலத்தி இன்னொரு இடத்துக்கு போகும். அதேபோல் யக்னம் யஜமானினி ஒரு லோகத்தில் இன்னொரு லோகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு யக்னத்தினி வாயு கூட கம்பேர் பண்ணி முதல் மந்திரத்தில் படித்தோம் இப்போ. சரியா? அதுக்கப்புறம் மனஷ வாக்வர்த்தினி. சரியா? அப்புறம் இங்கே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன, எதிலோ தவறு நடக்கும் எங்கன்னு சொன்னால், யக்னத்தினி முதல்ல ஒரு ரதம் ரதமாக வச்சு அந்த ரதம் போய் கம்யத்தினு சேரணும்னா அது வந்து அதுக்கு அந்த ரதத்துக்கு ரெண்டு சக்கரங்கள் இருக்கிற போல் இங்கே ரெண்டு சக்கரங்கள் இருக்கணும். அது என்னன்னு சொன்னால், அந்த ரெண்டு சக்கரம் மனசு வாக்கு, மனஷ வாக்வர்த்தினி போகிறது. மனசு வாக்குனால் அந்த ரதம் யக்னவன ரதம் போகிறது அப்படின்னு இதெல்லாம் கல்பனை பாருங்கள். அப்படி இதெல்லாம் பேசுகிறதுக்கு இப்போது இதில் இங்கே உபனிஷத்து சொல்லாத ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் அப்போ இது புரியும். யக்னவன் சொன்ன உடனே இப்போ இங்கே வந்து அங்கே 4 பேர் இருப்பாங்க முக்கியமாக. அதில் வந்து ருக்வேத மந்திரங்கள்னு படிக்கிறவர் வந்து ஹோதா, யஜுர்வேத மந்திரங்கள் படிக்கிறது வந்து அத்வரியுகு, அப்புறம்
சாமவேத மந்திரங்கள் படிக்கிறவன் உத்காதா, அப்புறம் அதர்வண வேதத்துக்கு சேர்ந்த ப்ளஸ் இந்த எல்லாத்தினையும் கவனிச்சிருக்கிறவர் பிரம்மா. பேசியிருக்கோம் நாலு பேர், நாலு ரித்விக்குகள் இருப்பான் இல்லையா. இதில் வந்து முதல் மூணு ரித்விக்குகள் வந்து மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும், மந்திரம் நிறுத்தக்கூடாது, மந்திரம் சொல்லணும், ஆகுதி பண்ணணும். அந்த மந்திரம் அவங்க நிறுத்திட்டா தவறு, மந்திரம் நிறுத்திட்டா அது தவறு. அப்புறம் இந்த பிரம்மானி நாலாவது அவர் இருக்காரு, இவர் வந்து இவர் பேசிட்டா தவறு, இவர் பேசக்கூடாது. ஆனால் மனசுனால அதான் மனசு வந்து பிரம்மா உபயோகப்படுத்துவான், நாலாவது பிராமணன் மிச்ச முக்ரு வாக்கு உபயோகப்படுத்துவாங்க. அப்போது பேசக்கூடாதவர் பேசினா தவறு, பேசி பேசின மந்திரம் சொல்கிறவங்களை நிறுத்திட்டா தவறு. இப்போ இந்த ரெண்டு தவறு நடக்காமல் பார்த்துக்கிட்டே போகணும். அப்படி நடந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு இந்த நாலாவது குரு பிரம்மன் இருக்காரே, இவரே தான் அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா அவ்வளவு கவனிக்கணும். அவன் இவன் மூணு பேர் மந்திரங்கள் சரியாக சொல்கிறாங்கன்னா நிறுத்தாமல் சொல்கிறாங்களா அப்படின்னா அந்த பிரம்மா புரோஹித்தனை எவ்வளவு சாமர்த்தியத்தோடு இருக்கணும், கடிக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ஆள் இப்போ எங்கே காசி போய் தேடணும், இருப்பாங்க அங்கங்கே, பட் சொல்கிறேன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனால் ஒருத்தருக்கு வாக்கு பிரதானம், இன்னொருத்தருக்கு மௌனம் பிரதானம், ரெண்டு சக்கரங்கள் இதுதான் கல்பனை. இது சொல்லும்போது ரெண்டாவது மந்திரத்தில் இப்போ நான் பேசினதெல்லாம் சொல்லியிருக்கேன், ரெண்டு மூணு நாலு மந்திரங்களுக்குள்ளே மனசு பிரதானமாக வேலை செய்ய வேண்டியது பிரம்மா. அந்த புரோஹித்தனை அவர் பேசினா பரிபூர்ணமாகாது. மூணில் அதேபோல் அவங்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்லும், அப்படி பண்ணால் என்ன நஷ்டமாகும்னு சொல்லும். ஒரு ரெண்டு மூணு நாலு மந்திரங்கள் படிக்கணும் நான். சரியா? தயோரன்யதரம் அன்யதராம் மனசா சகம்ஸ்காரோதி பிரம்மாவாச்ச ஹோதாத்வர்யு உத்காத அன்யதரகம் ச யத்ரோபாக்ருதே பிராதரனுவாக்கே புரா பரிதானியாய பிரம்மா வ்யவவததி அன்யதராமே மேவ வர்த்தனீகும் சகம் சகம்ஸ்கரோதி ஹீயதே அன்யதரா ச யதைக பாத் பாத் விரஜன் ரதோ வைகே ரதோ வை ரதோவ ஏகேன சக்கிரேண வர்த்தமானோ ரிஷத் ரிஷ்யதி ஏவமஸ்ய யக்ஞஹ ரிஷ்யதி யக்ஞகும் ரிஷ்யந்தம் யஜமானஹ அனுரிஷ்யதி ச இஷ்ட்வா பாபனீயான் பவதி. நாலு அஞ்சு கூட படிச்சுடுவே, சொல்லிட்டு அர்த்தம் முடிஞ்சிடும். அத யத்ரோபாக்ருதே பிராதரனுவாக்கே ந புரா பரிதானியாய பிரம்மா வ்யவதன் வ்யவததி உபேயேவ வர்த்தனி சகும்ஸ்குர்வந்தி ந ஹீயதே அன்யதரா ச யதோ உபய யதா உபய பிராத் விரஜன் ரதோ ரதஹ ரதஹவ உபாபியாம் சக்ராபியாம் வர்த்தமானா பிரதிஷ்டதி ஏவமஸ்ய யக்ஞஹ பிரதிதிஷ்டதி யக்ஞம் பிரதிதிஷ்டந்தம் யஜமானஹ அனுப்ரதிதிஷ்டதி ச இஷ்ட்வா ஶ்ரேயான் பவதி. ஓ, என்ன சொன்னோம்? பிரம்மா நாலாவது அவனும் பேசக்கூடாது, அதெல்லாம் இதில் சொல்லியிருக்க கொஞ்சம் படித்தாச்சு. யக்ஞம் பூர்த்தி ஆகாது இல்லைன்னா, அதேபோல் இந்த ரெண்டு சக்கரங்கள் எதுக்கு பூர்த்தி ஆகாதன்னு இப்போ இங்கே சொல்லியிருக்கேன். அந்த ரத ரதானே அது என்ன, ஒரு கால் இருந்த ஒரு சக்கரம் இருந்த ரதம் நல்லா போகும், ஒரு கால் வச்சு நடக்கிறவனுக்கு கஷ்டம்தானே நடப்பான, ஆனால் ஸ்லோ கஷ்டம். அதேபோல்
இங்கே ஏதாவது குறை இருந்தால் அப்படி ஆகும். அதனால் ச இஷ்டுவா பாபியான் பவதி அப்படி என்ன அர்த்தம், கம்யம் சேர முடியாது. அது மட்டும் இல்லையா, எஜமானிக்கு பாபம் வருமா, ஏன் இப்படிப்பட்ட ரித்விக்கன் வச்சு. அப்போது எஜமானிக்கு மட்டும் இல்லை, அது செய்கிற அவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் வரும், ஆனால் எஜமானி நியமித்து செய்கிறதுனால இவனுக்கு பாபம் வரும். அந்த பாபியான் பவதி, போய் சேரலை ஆனால் தேவையில்லாத பாபம் வந்துச்சு, அதனால் இப்போ பிராயச்சித்தம் பண்ணணும். அப்புறம் அதை பிரம்மா வெபவததி, அதனால் பிரம்மா பேசக்கூடாது. ரெண்டு சக்கரங்களும் சவ்யமாக போகிறதுன்னா கவனிக்கிற மனசில் ரொம்ப அலர்ட்டாக இருந்து கவனிச்சுட்டு அந்த பிராயச்சித்தம் வேணும்னு அப்பப்பப்போ போய் பண்ணிகிட்டே போகணும். பிராயச்சித்தம் என்னன்னு சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும். அப்புறம் அஞ்சாவது மந்திரத்தில் யக்னா பிரதிதிஷ்டதி, ரெண்டு சக்கரங்கள் ஒரு ஒழுங்காக இருந்துச்சுன்னா ரதம் வண்டி முன்னாடி போன மாதிரி யக்ஞம் சவ்யமாக நடக்கும். அப்போ என்னாகும், ச இஷ்டுவா ஸ்ரேயான் பவதி. அப்போ யஜமானி எதுக்காக நினைச்சி எந்த யக்னம் பண்ண வைக்கிறாரோ அந்த யக்னத்தோட பலத்தின் அவர் அடைவார். விஷயம் என்னன்னா ரெண்டு தவறுகள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு, ஒன்று வந்து வாக்கு தவறு, இன்னொன்று வந்து மௌனம் தவறுட்டா. பாருங்கள் ரெண்டு இது சொல்லிப்போ. அதுக்கப்புறம் இது எப்படி பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இதில் முதல் வந்து 17வது கண்டம், இதில் வந்து நான் முதல் 2 or 3 மந்திரங்கள் படிக்கிறேன். பிரஜாபதி லோகான் அபியதபத தேஷாம் தப்யமானாகும் ரசான் பிராவுததது அக்னிம் பிருதிவ்யா வாயும் அந்தரிக்ஷத் ஆதித்யம் திவஹ ஏதாஸ்திரிசோ தேவதா அபியதபத தாசாம் தப்யமானானாகும் ரசான் பிராவுருஹத் அக்னே ருஷஹ வாயோஹோ யஜூகம்ஷி சாமானி ஆதித்யாத் ச ஏதாம் த்ரயீம் வித்யாம் அப்யதபத தஸ்யாத் தப்யமானாய ரசான் பிராவுருஹத் பூரிதி ருக்போ புவரிதி யஜுர்பியஹ ஸ்வரீதி சாமப்யஹ தத்ருக்தோ ரிஷ்யேத்யூஹ ஸ்வாஹேதி கார்ஹபத்யே ஜுஹுயாத் ருச்சாமேவ தத் ரசேனச்சாம் வீரியேணச்சாம் யக்ஞஸ்ய வரிஷ்டகம் சந்ததாதி. இப்படி இங்கே வியாகுருதிகள் மூலமாக இந்த பிராயச்சித்தம் பண்ணலாம் அனேது விஷயம். வியாகுருதி என்னன்னு முதல்ல தெரியணும். இது வந்து ஓம்காரம் பற்றி இது முன்னாடி வியாகுருதி பூஹு புவஹா சுவஹா மூணு வியாகுருதிகள் இருக்கு. வியாகுருதி என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரம்மணா வியாகுருதா வியாகுருதான உச்சரித்தா இது வியாகுருதிஹி. பிரம்மதேவனால் முதல்ல அவர் பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் அவர் தபஸ் பண்ணார். முதல்ல ரொம்ப நாள் எதை பற்றி தபஸ் பண்ணார், அவர் முதல் உச்சரித்த பதங்கள் இந்த மூணுமே அப்படின்னு. வியாகரன் சர்வான் தோஷானிது வியாகுருதி, இன்னொரு அர்த்தம் வியாகுருதி அண்ணா எதி சொல்கிறதுனால சர்வ தோஷங்களும் நீக்கப்படும். ரெண்டு அர்த்தம், பிரம்மனால் முதல்ல உச்சரிக்கப்பட்ட அக்ஷரங்கள்னால வியாகுருதி, இல்லை சர்வ தோஷங்களும் நீக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால வியாகரதி சர்வான் தோஷான். ரெண்டு இந்த வியாகுருதிகள் எப்படி வந்துச்சு அனேது உபனிஷத்து சொல்கிறதுங்க. அதில் வந்து ஒரு கதபோல் பிரம்மதேவன் ஒரு வாட்டி மூணு லோகங்களுடைய இந்த சாரம் என்ன அனி தெரிஞ்சுக்கணும் அனி நினச்சாராமா அவர் லோக சாரம் என்ன, அதுக்கு தபஸ் பண்ணார். சரியா, நம்ம பொதுவாக என்ன வந்து
கடஞ்சாறு அப்படின்னு கதல புராணங்களும் கடஞ்சாறுன்னு மதனம் மென்டல் திங்கிங் தபஸ் பண்ணார். அப்போ அவருக்கு வந்து இந்த லோகங்களுடைய சாரம் என்னான்னா பூலோக புவர்லோக சுவர்லோகங்கள் மூணு தெரிஞ்சதே அந்த மூணுத்துடைய சாரம் என்னான்னு மறுபடியும் திங்க் பண்ண ஆரம்பித்தப்போ மூணு தேவதைகள் அவருக்கு தெரிஞ்சாங்க அக்னி வாயு ஆதித்யா. அப்புறம் ஆ மூணு தேவதைகளுடைய சாரம் என்னான்னு அவர் சிந்திக்க அதுக்கு வந்து ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம். அப்புறம் அதோடைய சாரம் என்னான்னு பார்த்தா மூணு வியாகிருதிகள் வந்துச்சு பூஹு புவஹா சுவஹா. அதுக்கப்புறம் அதோடைய சாரம் என்னான்னு பார்த்தா ஆ உ மா வந்துச்சு. அதோடைய சாரம் என்ன பார்த்தா சேர்ந்து ஓம்காரம் ஆயிடுச்சு. இது சொல்லியிருக்கோம் இது முன்னாடி ஓம் பற்றி சொல்லும்போது. இப்போ இது எப்படி என்ன சிம்பிளாக புரிஞ்சது ஒரு டேபிள். இப்போ நான் படித்த மந்திரம் ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் படித்தேன் நினைக்கிறேன் மிச்சம் அப்புறம் படிச்சுக்கிறோம். நாலு வரைக்கும் இந்த நாலு விஷயங்கள் பற்றி மந்திரம் விஷயம் என்னென்னா மூணு லோகங்களும் ஓகே பூஹு புவஹா சுவஹா சாரம் மூணு தேவதைகள் வந்தாச்சு. மூணு தேவதைகள் விஷயம் சாரம் மூணு வேதங்கள் வந்துச்சு. மூணு வேதங்களுடைய சாரம் மூணு வியாகிருதிகள் வந்துச்சு. மூணு வியாகிருதிகளுடைய சாரம் வந்து மூணு அக்ஷரங்கள் மூணு மாத்திரைகள் அகார உகாரம் அகாரம் இந்த மூணு மாத்திரைகளுக்கு சேர்ந்து சாரம் ஓம்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாகிருதி பற்றி உபனிஷத்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. அநேகமாக ஆறாவது மந்திரம் வரைக்கும் இது சொல்லணும். இது கொஞ்சம் பெருசாக பத்து மந்திரங்களோடு கூடியிருக்கு. டூ த்ரீ மினிட்ஸ் ஐ வில் ஜஸ்ட் டெல் த விஷயம் ஒன்லி மந்திரங்கள் அப்புறம் படிச்சுக்கிறோம். இப்போது என்ன என்ன விஷயம் அந்தந்த மூணு பேர் மூணு அக்னிகளை வச்சுட்டு மூணு ஹோதாக்கள் பண்ணுறாங்க இல்லையா அதை ருத்விக்குகள் அவன் யார் யார் என்ன தப்பு பண்ண இவன் பிரம்மா தேவன் வந்து இவன் தர்ப அதெல்லாம் கையில் வச்சுக்கிருப்பார். இவர் அப்படி நடந்துச்சுன்னா அங்கே போயிட்டு உடனே அங்கே பூ ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி பண்ணிவிடுவார். அவர் நிறுத்திட்டார் என்ன அப்புறம் உடனே இப்போ அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் பார்ப்பார். இப்படி இவர் தான் போய் பண்ணணும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க நிறுத்திட்டால் கூட இவர் தான் நடுவில் போய் இவர் மனசில் சொல்லுவாரா வாய் திறந்து சொல்லலாமா இந்த விஷயம் அது கிளியராக இல்லை இங்கே. பட் ஹீ ஹேஸ் டு டூ தட் பிரம்மா. அப்போது எப்படி சில வஸ்துகளை வந்து நம்ம அசுத்தமாக இருந்தால் சுத்தம் படுத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கறது இங்கே ஏழாவது மந்திரத்தில் அது அப்புறம் படிக்கிறோம். ஸோ இப்போ விஷயம் என்னென்னா அந்த தவறுகளை பற்றி பேசிட்டோம். அந்த யக்னத்தில் நடக்கிறது அது சரி பண்ணணும். பிரம்மா புரோஹிதன் பண்ணணும். அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வியாகிருதிகள். அந்த வியாகிருதிகள் மந்திரமாக வச்சுக்கிட்டு அவ்வளோதான் சின்னதா ஓம் பூஹு ஸ்வாஹா அனு போடணும். அதே மாதிரி இன்னொரு இந்த மூணு ரக்கா அக்னிகள் இருக்குல்ல மூணு ரித்விகளுக்கு அவன் தப்புன்னு அங்கே போயிடு புவஹ ஸ்வாஹா அப்புறம் சுவஹ ஸ்வாஹா. இது இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் அப்பப்போ அது பிராய்ச்சித்தம் ஆகிடும். இப்போ மொத்தத்தில் இந்த பூஹு புவஹா சுவஹா அனேது காயத்ரியில் கூட அந்தளவுக்கு சொல்லியிருக்கு. காயத்ரி பண்ணும்போது கூட ஏதாவது தவறு நடந்தால் திரும்பி காயத்ரியில் பிராய்ச்சித்தம் இருக்கு. காயத்ரியிலேயே ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் பண்ணாமல் இருந்தாவோ அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் சொல்லப்பட்டது. அதே போல் தான் இங்கேயும் இந்த விஷயங்கள் நம்ம அடுத்த மேலே விஷயத்தினு என்ன அனைது அடுத்த மந்திரங்கள் பெருசாக இருக்க இது ஆனால் விஷயம் இது தான் அது பார்ப்போம் அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். இந்த ஏழாவது மந்திரம் வரைக்கும் சொன்ன விஷயத்தினு ரெண்டே நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுடுறேன். என்ன இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இதா அசுத்தமான வஸ்துவை நம்ம பூர்ணமாக தூக்கி போடுறதில்லை சுத்தப்படுத்துறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறோம் இல்லையா. உபனிஷத்து இவ்வளோ உதாரணம் கொடுக்கறது பேர் பேராக வச்சு அந்த மந்திரம் படிக்கலை இன்றைக்கி நான் சொல்கிறேன். என்ன லவணேன சுவர்ணகம் ஓகே சந்தத்யாத் அப்படின்னா தங்கத்தினை சுத்தம் பண்ணுறதுக்காமல் அது கொளுத்துறது உறக வைக்கிறது அது வேறு விஷயம். தங்கம் ஆல்ரெடி ஆபரணம் ஏதோ பண்ணியிருக்கு அது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் ஒரு வகையான சால்ட்டு லவணம் என்னங்க சால்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற சால்ட் இல்லை அது என்னமோ பல வகையான வெரைட்டிஸ் இருக்குது அதில் சால்ட்ஸில் தெர் ஆர் சோ மெனி வெரைட்டிஸ். அது ஒன்று எடுத்து அது வச்சு
தங்கத்தின் சுத்தம் படுத்துவாங்களாம். அதேபோல் சுவர்ணத்தை வச்சு, சுவர்ணத்தின் வச்சு சுவர்ணேன ரஜதகம், சுவர்ணம் தங்கத்தின் வச்சு வெள்ளினை க்ளீன் பண்ணுவாங்களாமா, அதெல்லாம் எப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போ அந்த காலத்தில் இத்தனை மெட்டல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வெள்ளி வச்சு ரஜத்தேன திறப்பு, திறப்புன்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்களே, இந்த டின் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலாக தகரம்னு சொல்லுவாங்க. தகரம் இப்போ ஃபாயில் பேப்பர் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் சச் கைண்ட் ஆஃப் மெட்டல் பட் இட் இஸ் லைக் எ மெட்டல். தகரம் இந்த டப்பா எல்லாம் பண்ணுவான்னு பார்த்தீங்களா, திறப்பு அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர். ஸோ வெள்ளி வச்சு அது க்ளீன் பண்ணுவாங்களாமா, பண்ணுற போல். அதுக்கப்புறம் திறப்புகா சீசகம், இந்த தகரத்தின் வச்சுட்டு அப்புறம் சீசம், சீசன்னு பாதரசம் தான் நினைக்கிறேன், ஆனால் சாலிடாக இருக்கும் அது இல்லையா, அது எப்படி பண்ணுவாங்களோ. அதுக்கப்புறம் சீசேனா லோகம் அப்படின்னா இந்த லெட்டை சீசமன்னா நினைக்கிறேன் லெட்டு தான், அது வச்சு சீசேனா லோகம். இதுக்கு எப்படின்னா இந்த பித்தல் இந்த பாத்திரம் எல்லாம் அப்பப்போ ஓட்டாச்சுன்னா கொண்டு போய் ஏதோ வச்சு உறக வச்சு போடுவான்னு பாருங்க, அது ஒட்டுக்கும். சிலது கலாய் போடுறதுன்னு சொல்லுவாங்க, டங்கம் போடுறதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேட்ச் பண்ணுவான். அதே லோகம் வச்சு பண்ண முடியாது. அதுபோல் சீசேன லோகம். அப்புறம் லோகத்தின் வச்சு தாரு. ஓகே, இங்கே லோகம்னா இரும்பு, இரும்பு பொருள் வச்சு தானே மரத்தின் எல்லாத்தையும் நம்ம சுத்தம் படுத்தலாம், கீறலாம், செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த தாருன்னு வந்து மரத்தின் வந்து சர்மத்தினால் பல வகையான சர்மம் எடுத்துகிட்டு இது மேலே மரம் எல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா, இப்போது சாண்ட் பேப்பர்னு சொல்கிறோம், ஸ்க்ரப் பண்ணுறோம் இல்லையா, அது கொஞ்சம் ஏதாவது ஃபங்கஸ் இருக்குது அப்படி இருக்கேன்னா. ஸோ இப்படி பல விதமாக நம்ம அதை தூக்கி போடலை, இன்னொன்று வச்சு அதை சரி பண்ணி. இப்போ சொல்லணும்னா நம்ம பிளாஸ்டிக் பேக் கூட தூக்கி போடுறதில்லை, அது உடஞ்சிச்சா அது ஒட்டுவான். இங்கே சிட்டிக்குள்ளே நமக்குள்ளே வரதில்லை, அந்த வெளியில் அங்கே போனால் ஒரு வருவான் பிளாஸ்டிக் பக்கெட்டு ஒட்டுறது, உடஞ்சி போச்சுன்னா உடனே தூக்கி போட மாட்டாங்க ஏழை மக்கள். பிந்தி இது எல்லாத்து கூட அது பிளாஸ்டிக்கே இன்னொன்று ஏதோ கட்டு பிளாஸ்டிக் வச்சு அதை பேட்ச் போடுவான். இப்போ மெட்டீரியலே வந்துச்சு, ஆன்லைனில் கிடைக்கும். ஓகே, யூ கேன் டூ அந்த மாதிரி. ஸோ அதுதான் இப்படி இந்த யக்னத்தை கூட சுத்திப்படுத்துறதுனே அப்படியெல்லாம் சொல்லி அப்புறம் பிராயச்சித்தம் இதெல்லாம் சொல்லி படிப்போம். அடுத்த விஷயம் இதுதான், சங்கரர் இதுக்கு வந்து ஏன் நடுவில் இது கொண்டு வந்து சொல்கிறது, இந்த பிராயச்சித்தம் உபாசனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பிராயச்சித்தம் ஏன் சொல்லணும்னு அதுக்கு கூட காரணம் சொல்லுவார் அவர். ஒன்றும் இல்லை, உபாசனை செய்கிறவன் மௌனமாக இருக்கணும், அவர் பல காரணங்கள் சொல்லுவார். ஒன்று வந்து அதே போல் இந்த எஜமா இவரோட மௌனமாக இருக்கணும் இந்த பிரம்மா அப்படின்னு சில கம்பேரிசன்ஸ் எல்லாம் கூட சொல்லுவார். ஸோ மொத்தத்தில் இதோட இந்த அத்தியாயமே முடியறது, சில சின்ன சின்ன விஷயங்கள் அதை படித்து நம்ம அடுத்த வகுப்பில் முடிச்சுக்கிறோம். அப்புறம் 5வது அத்தியாயம் பிராரம்பமாகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம் ஹரி ஓம் தத்சத்.